வெல்கம் பேக் டு நாங்க பேரவணி பசங்க யூடியூப் சேனல். இந்த வாரம் நம்ம பார்க்க போறது கொடும்பாளூர். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வரலாறு பொறுத்த வரைக்கும் பேரரசுகளை பத்தியும் பேரரசர்களை பத்தியும் தான் நம்ம வந்து அதிகமா பேசிட்டு இருக்கோம். ஆனா அந்த பேரரசன் பெற வெற்றிக்கு பின்னாடியும் ஒவ்வொரு சிற்றரசனோட பங்களிப்பு இருக்கு. அதை பத்தி இங்க யாரும் பேசுறதே கிடையாது. அதுதான் உண்மையும் கூட. நாம இப்ப அந்த மாதிரி ஒரு சிற்றரசர்களை பத்தி தான் இந்த பகுதியில் பார்க்க போறோம். நாம் அப்போ பார்க்க போகிறது சோழர்களுக்கு பல போர்க்களங்களில் தோளோடு தோல் நின்ற கொடும்பாளூர் இருக்கு வேளிர்களை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். கொடும்பாளூர் இருக்கு வேளிர்கள்னாலே நம்ம நினைவுக்கு வர்றது முக்கியமான விஷயம் ஒன்றே ஒன்று. ஆமாங்க, மூவர் கோயில். பூதி விக்ரமகேசரி கட்டின அந்த மூவர் கோயில். நாம் இப்போ அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம அப்போ மூவர் கோயிலுக்கு போகலாம். நம்ம இப்போ கொடும்பாளூர் வந்துட்டோம். இந்த கொடும்பாளூர் வந்து புதுக்கோட்டையிலேருந்து ஒரு 35 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. குடுமையான் மலைக்கும் மணப்பாறைக்கும் இடைப்பட்ட பகுதியில் வந்து இந்த கொடும்பாளூர் வந்து இருக்குது. இந்த கொடும்பாளூர் வந்து சங்க காலத்திலேருந்தே ஒரு முக்கியம் பெற்ற ஒரு நகரமாக வந்து விளங்குது. கண்ணகியும் கோவலன் வந்து உறையூர்லேருந்து மதுரைக்கு போகும்போது இந்த கொடும்பாளூர் வழியாக வந்து போகிறாங்க அப்படிங்கிற குறிப்புகளும் காணப்படுது. இந்த கொடும்பாளூரில் வந்து ஒரு பெருவழி பாதையும் இருந்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு குறிப்பும் இருக்குது. அது போக பேரரசுகள் வந்து தங்களோட ஆதிக்கத்தை நிலைநிறுத்திக்க நடைபெற்ற நிறைய போர்கள் வந்து இந்த கொடும்பாளூரில் தான் வந்து நடைபெற்றிருக்கு. நாங்கள் போன நேரம் வந்து மதிய நேரம் அப்படிங்கிறதுனால நம்மளோட குழுவினர்கள் கூட கொஞ்சம் நேரம் எல்லாம் ஓய்வெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் பெரும்பாலும் காலை நேரத்தில் போனீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு. சங்க காலம் தொட்டே இந்த கொடும்பாளூர் நகரம் ஒரு சிறப்பு பெற்று விளங்குது. அதே மாதிரி சோழர்கள் காலத்திலேருந்து இருக்கு வேளிர்களுடைய தலைநகரமாகவும் வந்து இந்த கொடும்பாளூர் வந்து செயல்பட்டுருக்கு. ராணி மங்கம்மாளுங்கிறவங்க வந்து தன்னுடைய தலைவாய் லக்ஷ்மி நரசிம்மையாங்கிறவருக்கு மானியமாக வந்து இந்த ஊரை வழங்கினதால் கிபி 17-18 நூற்றாண்டுகளில் இந்த ஊர் வந்து மங்கம்மாள் சத்திரம் அப்படிங்கிற பேரில் வந்து அழைக்கப்பட்டிருக்கு. இப்போ கூட கொடும்பாளூருக்கு பக்கத்தில் இருக்க ஒரு சிற்றூர் வந்து கொடும்பாளூர் சத்திரம் அப்படின்ற பேரில் வழங்கப்படுது. ஆனால் என்னதான் அந்த பேரில் வழங்கப்பட்டாலும் அந்த கொடும்பாளூர் அப்படிங்கிற பேர் தான் வந்து ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நிலச்சிருக்கதை நம்மளால் பார்க்க முடியுது. Wow. நம்ம இப்ப இருக்குது கிணத்துக்குள்ள. கொடும்பாளூர் மூவர் கோயிலோட கிணறு இது. இந்த கிணறுல சைடுல படிக்கட்டு வரும். அந்த படிக்கட்டுல இறங்கி வந்துருக்கோம். இப்ப கொடும்பாளூர் மூவர் கோயில இருக்கோம். அந்த கிணறுல இறங்கி வந்திருக்கோம். அதான் படிக்கட்டு. தண்ணி இங்க நிரம்புச்சுன்னா அந்த படிக்கட்டுலாம் தண்ணி ஏறும். ஆனா இப்ப தண்ணி இல்ல. சூப்பரா இருக்கு. மேல போயிட்டு அப்படியே மேல போய் மூவர் கோயில பாப்போம். பெருமை வாய்ந்த இந்த மூவர் கோயிலை கட்டினது வந்து இருக்கு வேளிர் அரசனான பூதி விக்ரமகேசரி. இவன் வந்து இருக்கு வேளிர் அரசர்களே புகழ் வாய்ந்த ஒரு அரசன். இவன் வந்து இரண்டாம் சுந்தர சோழனுக்கும் இரண்டாம் ஆதித்த சோழனுக்கும் வந்து சமகாலத்தவனா விளங்கின ஒரு அரசன். இவர் வந்து மூணு கோயில் எழுப்புறாரு. அதுல ஒரு கோயில் வந்து தன்னுடைய பேராலும் மற்ற இரண்டு கோயில் வந்து தன்னுடைய மனைவிகளான கற்றளி பிராட்டியார் பேர்லையும் வரகுணவாட்டி பேர்லையும் வந்து எழுப்புறாரு அப்படின்னு வந்து கல்வெட்டு செய்திகள் வந்து சொல்லுது. இதில் வந்து நடுவில் இருக்க கோயில் வந்து இவரோட பேரால் எழுப்பப்பட்டதாகவும் மிச்ச இரண்டு கோயில்கள் வந்து மனைவிமார்கள் பேரில் வந்து எழுப்பப்பட்ட கோயிலாகவும் பார்க்கப்படுது. இதில் வந்து மூணு கோயில் வந்து இப்போ ஒன்று சிறந்தரிச்சு ரெண்டு தான் வந்து இவங்களோட வரலாறை தாங்கி புகழை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு. இதில் நடுவில் இருக்க கோயிலில் மட்டும்தான் லிங்கம் இருக்குது. இந்த கருவறை வந்து சதுரப்பட அமைப்பில் இருக்கும். உள்ளே இருக்க லிங்கத்தை பார்த்திங்கன்னா ஆவுடையார் இல்லாமல் வெறும் லிங்கம் மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி வெளியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு துவாரபாலகர் சிற்பம் இருக்கும். மிகவும் கலைநயமிக்க சிற்பமாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த காதில் இருக்க பத்திர குண்டலம்,
அவங்களோட அந்த கரண்ட முகுடம், அறையில் இருக்க அணிகலன்கள்னு வந்து ஒரு நேர்த்தியாக செதுக்கப்பட்ட ஒரு சிற்பம் வந்து அது இருக்கும். அதே மாதிரி ஒரு கல் நந்தியும் ஒன்று இருக்குது. இந்த மூணு கோயிலுக்கும் சேர்த்து ஒரு மகாமண்டபம் வந்து இருந்திருக்கு, ஆனால் இப்போ அதோட அஸ்திவாரம் மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி இந்த கோயிலோட கோபுரம் இந்த விமானத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தனி சிறப்பு. இது வெளியிலேருந்து பார்க்கும்போது கட்டண மாதிரி இருக்கும், ஆனால் இது உள்ளேருந்து பார்க்கும்போது நீங்கள் வந்து கட்டண மாதிரி இருக்காது, ஒன்றோட ஒன்றா வந்து கோத்து வச்ச மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கும். அது வந்து நீங்கள் கருவறை உள்ளே போய் மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அமைப்பு வந்து நல்லா தெரியும். இதுதான் அந்த அமைப்பு, அப்படியே ஒரு கூம்பு மாதிரி போகும். ஒன்றோட ஒன்றா அடுக்கி வச்ச விமானம் தான் இதோட சிறப்பே. இந்த மூவர் கோயில் கட்டப்பட்ட காலம் வந்து கிபி 10ஆம் நூற்றாண்டின் துவக்க காலம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த கோயில் வந்து முழுக்க முழுக்க திராவிட கட்டிட கலைப்பாணியில் தான் அமைஞ்சிருக்கு. இது வந்து தாமரை பீடத்து மேலே அமைஞ்ச ஒரு கோயில் மாதிரி இது இருக்கும். இந்த வியாழ வரிகளாக இருக்கட்டும், அந்த மகர தோரணத்துலேருந்து வெளியில் வர அந்த சின்ன மனிதனோட உருவமாக இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப துல்லியமாக கட்டப்பட்டிருக்கும். அதே மாதிரி கருவறைக்கு பின்புறத்தில் இருக்க தேவகோஷ்டத்தில் இருக்க அர்த்தநாரீஸ்வரரோட சிற்பம் வந்து ரொம்ப எளிமையாக காணப்படும். நிறைய நுணுக்கமான வேலைப்பாடுகள் இருக்கும், அதை நீங்கள் இங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த கோயிலோட விமானத்தில் இருக்க கூடுகளாக இருக்கட்டும், மகர தோரணங்களாக இருக்கட்டும், பூதகணங்களாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நேர்த்தியாக செதுக்கப்பட்டிருக்கும். இந்த கோயில் விமானம் தான் பெரிய கோயில் விமானத்துக்கும் கங்கைகொண்ட சோழபுரம் கோயில் விமானத்துக்கும் ஒரு முன்னோடி அப்படின்னு கூட சொல்லலாம். இங்கே இருக்க கோயிலில் இருக்க கல்வெட்டுகள் மூலமாக சில அரிய தகவல்கள்லாம் தெரிய வருது. அது என்னென்னா, முதலே இந்த பூரி விக்ரமகேசரி அவருடைய தான் அந்த கோயில் எழுப்பினதாகவும், அவருக்கு வந்து இரண்டு மனைவிகள் இருந்ததாகவும் வந்து அந்த கல்வெட்டு மூலமாக நம்ம முதலே பார்த்தோம். அதே மாதிரி அந்த கல்வெட்டு மூலமாக வந்து அவருக்கு வந்து பராந்தகவர்மன் ஆதித்தவர்மன் அப்படின்ற இரண்டு மகன்கள் இருந்ததாகவும் செய்தி வருது. அதே மாதிரி பூரி விக்ரமகேசரி வந்து ஒரு மடம் ஒன்று அமைக்கிறார். எதுக்கு அப்படின்னா, காளாமுகர்கள் அவங்க வந்து சைவ சமயத்தில் வந்து ஒரு பிரிவினர். அவங்க வந்து உடம்பெல்லாம் சுடுகாட்டு பொடி பூசிக்கிட்டு, நெத்தியில் கருப்பு பூசிக்கிட்டு, தன்னை வந்து மனிதர்களுக்கும் ராட்சசர்களுக்கும் பிறந்த ஒரு இனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து அந்த மடத்தை கட்டி தினம் 50 காளாமுகர்களுக்கு வந்து உணவு அளிக்கிறதுக்கு பல கிராமங்களை வந்து நிபந்தமாக கொடுத்த கல்வெட்டு வந்து அங்கே கிடைக்கிது. அதே மாதிரி இங்கே வந்து சிற்ப வேலைப்பாடுகள், சிற்ப வேலைப்பாடுகளை பொறுத்த வரைக்கும் இந்த கோயில் வந்து ரொம்ப புகழ்பெற்று விடுங்கிறது. இங்கே வந்து நிறைய சிற்பங்கள் வந்து காணப்படுது. அதில் முக்கியமான சிற்பங்கள் வந்து அர்த்தநாரீஸ்வரர், வீணையை கையிலேந்தி இசைக்கலையின் வித்தகனாக காட்சியளிக்கிற வீணாதர தட்சிணாமூர்த்தி, அதே மாதிரி மார்க்கண்டேயனை காப்பாற்ற காலனை காலால் உதைத்த காலாரிமூர்த்தி, அதே மாதிரி பிரம்மாவோட தலையை குவித பாவத்தை போக்குறதுக்காக கையில் கபாலம் ஏந்தி பிச்சை எடுக்கும் பிச்சாடன மூர்த்தி, அது மட்டும் இல்லாமல் கஜ சம்ஹார மூர்த்தி, முப்புறம் எரித்த திரிபுராந்தகர், அதே மாதிரி தேவி பார்வதி தேவியை வந்து ஆரத்தழுவி இன்புற்றிருக்கும் ஆலிங்கன மூர்த்தியோட சிற்பமாக இருக்கட்டும், அதே மாதிரி கங்காதரரோட சிற்பம் அந்த கங்காதரரோட சிற்பமாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய சிற்பங்கள் வந்து இங்கே வந்து எழிலோராக காட்சியளிக்குது. இதில் நீங்கள் இப்போ இந்த சிற்பத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வீணாதர தட்சிணாமூர்த்தி, அதை பார்த்துக்கும் போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நுணுக்கமான வேலைப்பாடுகள் வந்து இதில் செஞ்சுருக்காங்க. அந்த மகுடத்தில், அந்த கையில் இருக்க வீணையில், அவரோட அணிகலன்களில், இந்த மாதிரி பல சிற்பங்கள் இங்கே இருக்க எல்லா சிற்பங்களுமே வந்து அந்த சிற்பக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குது. இந்த கொடும்பாளூர் மூவர் கோயில் வந்து இருக்கு வேலையர்களோட கட்டிடக்கலைக்கும் சிற்பக்கலைக்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக வந்து விளங்குதுங்க. கொடும்பாளூர் மூவர் கோயிலேருந்து தெற்கு பக்கம் கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னா ஐவர் கோயிலுங்கிற ஒரு கோயில் வரும். அது வந்து இப்போ கோயில் இல்லை, இடிஞ்சு போச்சு, எல்லாம் அடித்தளம் மட்டும்தான் இருக்குது. இடைப்பட்ட பகுதியில் வந்து நீங்கள் அந்த நந்தவனத்தை கடந்து தான் போகணும். நாங்கள் போனது வந்து கோடை காலங்கிறதுனால கொஞ்சம் வறட்சியாக இருக்குது. மற்ற நாட்களில் நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப பசுமையாக ரொம்ப அழகாக இருக்கும் அந்த இடம். அதே மாதிரி இந்த ஐவர் கோயிலுங்கிறது இதுதான், இங்கே இந்த கல் நந்தி இந்த அடித்தளம் மட்டும்தான் பதுக்கியிருக்கு. இங்கே நடந்த அகலாய்வில் வந்து நிறைய சிற்பங்கள்லாம் கிடச்சிருக்கு. அந்த சிற்பங்கள்லாம் வந்து புதுக்கோட்டை அருங்காட்சியகத்துலேயும் திருச்சி அருங்காட்சியகத்துலேயும் வந்து பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கு. அகலாய்வில் கிடச்ச சிற்பங்கள் வந்து இந்த மாதிரி காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க. இதை வந்து நீங்கள் மூவர் கோயிலுக்கு உள்ளே நுழையும் போதே உங்களுடைய இடதுபுறத்தில் வந்து இந்த சிற்பங்களை நீங்கள் பார்க்கலாம். இருக்கு வேளிர்களோட தலைநகரான இந்த கொடும்பாளூருக்கு வந்திருக்கோம். கொடும்பாளூர்னா இருக்கு வேளிர்கள், மூவர் கோயில், இது ஞாபகம் வர மாதிரி வரலாற்று ஆர்வலர்களுக்கு இதெல்லாம் ஞாபகம் வர மாதிரி பொன்னியின் செல்வன் வாசகர்களுக்கு கொடும்பாளூர்னு ஒன்று டக்குனு ஞாபகம் வந்துடும். கொடும்பாளூர் சிறிய வேளாண், பெரிய வேளாண், நீரத்துப்போர், கொடும்பாளூர் இளவரசி வானதி, அந்த மாதிரின நினைவுகள்லாம் வந்துடும். அப்படிப்பட்ட அந்த கொடும்பாளூர் இருக்கு வேளிர்களோட தலைநகரான கொடும்பாளூரில் தான் நம்ம இருக்கோம். இப்போ கொடும்பாளூர் மூவர் கோயில் வந்து நம்ம பார்த்தாச்சு, ஐவர் கோயிலும் பார்த்தாச்சு. நிறைய பேர் வந்து கொடும்பாளூரில் வந்து மூவர் கோயில், இந்த ஐவர் கோயில் இது மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி
நினச்சிட்டு இருக்காங்க. இது இல்லை, இதுக்கு சமகாலத்து கோயிலான அதே கிபி 10ஆம் நூற்றாண்டு முதற் பகுதியில் கட்டப்பட்ட இன்னொரு கோயில் ஒன்றும் கொடும்பாலூர்லேயே இருக்குது. அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முசுகுந்தேஸ்வரர் கோயில் மூவர் கோயிலுக்கு வடக்கே கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. வாங்க அடுத்து இப்போ முசுகுந்தேஸ்வரர் கோயிலுக்கு போகலாம். முசுகுந்தேஸ்வரர் கோயில் கொடும்பாலூர் மூவர் கோயிலேருந்து வடக்கே கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. இதை கட்டினவர் வந்து மகிமாலய இருக்கவில் அப்படிங்கிறத வந்து இதை கட்டுறாரு. இவர் வந்து முதலாம் பராந்தக சோழனுக்கும் ராஜகேசரி கண்டராதித்த சோழனுக்கும் வந்து சமகாலத்தவன் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோயில் வந்து கிபி 920 வந்து கட்டப்படுது. இது வந்து கருவறை முன்மண்டபம் அர்த்த மண்டபம் அந்த மாதிரியான அமைப்புகள் வந்து இந்த கோயில் வந்து பார்க்கப்படுது. இந்த கோயில் வந்து சிதிலமடைந்ததாகவும் காலப்போக்கில் அதுக்கப்புறம் 3ஆம் குலோத்துங்க சோழன் காலத்தில் வந்து இது புனரமைக்கப்பட்டதாகவும் கல்வெட்டு செய்தி சொல்லுது. அதே மாதிரி தட்சிணாமூர்த்தி விஷ்ணு பிரம்மா அந்த சிற்பங்கள்லாம் வந்து இங்கே இருந்ததாகவும் அந்த கல்வெட்டு செய்தி சொல்லுது. ஆனால் இப்போ அந்த சிற்பங்கள்லாம் எதுவுமே இங்கே காணப்படலை. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த கோயிலோட பராமரிப்பு செலவுக்கு வந்து ஒல்லையூர் குற்றத்தில் சில கிராமங்களை வந்து நிபந்தனைகளாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வந்து கல்வெட்டு மூலமாக நமக்கு அறியப்பெறுது. கொடும்பாலூர் வந்தோம் அப்படின்னா மூவர் கோயிலோடு மட்டும் இல்லாமல் இந்த வரலாற்று சின்னத்தையும் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இந்த கோயிலுக்கு பக்கத்தில் இடங்களி நாயனாரோட சன்னதி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மிகப்பெரிய கல் நந்தி ஒன்று இருக்குது. இந்த கல் நந்தி ஒரு தடவை புதுக்கோட்டைக்கு கொண்டு போக முயற்சி பண்ணதாகவும் அப்புறம் அது முடியாததால் இங்கேயே ஒரு மேடை அமைச்சு வச்சுட்டதாகவும் சொல்லப்படுது. இடங்களி நாயனார் நம்ம பார்த்துருப்போம். சைவ சமய வரலாற்றில் வந்து 63 நாயன்மார்கள் வந்து எவ்வளோ முக்கியமானவங்களாக இருந்தாங்கன்னு அதில் ஒரு நாயன்மார் தான் இந்த இடங்களி நாயனார். இவர் அவதரித்ததும் முக்தி அடைஞ்சதுமே இந்த கொடும்பாலூர் தான். இவர் வந்து ஒரு காலத்தில் கொடும்பாலூரோட ஆட்சியாளராகவும் இருந்திருக்காரு. பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.